இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள நான் பலன்களை தெரிஞ்சுங்க. கும்பம் ராசி 2020 2020 கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டு எப்படி இருக்க போது, அதோடைய ஃபஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் எப்படி இருக்க போது. கும்பம் அப்படின்னு நம்ம ஒரு ராசி எடுத்துப்போம். முதல்ல அந்த ராசிநாதன் சனி என்ன பண்ண போகிறார், 24th ஜனவரி இந்த கும்பத்துக்கு சனி வந்து 12ஆம் இடத்துல இடம் பெயர்றார். இது வந்து முதல் சுற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, அந்த 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது கிட்டத்தட்ட அந்த 27.5 சில பேருக்கு 30 வயசுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வராருன்னு வச்சுப்போம் சனி. அப்போது 7.5 சனியுடைய துவக்கம், கும்பராசிக்காரர்கள் 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க 7.5 சனியோட துவக்கம், சிறு விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். சில விஷயங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கலாம், ஒரு தெரியாத இடத்துல இடம் மாறி வீடு போகிறதோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிளை வாங்குறதோ, இல்லை வந்து ஒரு இடம் மாற்றத்தில் வந்து புரியாத ஒரு ஊரில், இல்லைன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இடம் மாறுறதை தவிர்க்கலாம். இது வந்து சிறு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலாமா, நீங்கள் வந்து ஒரு 23, 24, 25 வயசில் இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லது. ஒருவேளை ஜனகால ஜாதகங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி யோகம் இருக்குது, உங்களுக்கு சனி வலுவாக இருக்கார், சுக்கரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், இல்லைனா வந்து குரு நல்லா இருக்கார், இப்படி கோள்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கார்னா நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், நிதானிக்கலாம், யோசிக்கலாம், அட்வைஸை கேட்கலாம். இது வந்து பெட்டர். lifehoroscope.in முதல்ல உங்கள் சார்ட்டை போய் அந்த சைட்டில் போங்க, லாகின் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கள். அதில் என்ன மாதிரி பிளானட் பொசிஷன் இருக்குது, ஒரு ஒரு வேண்டாம் என்ன ஸ்டாரில் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, அது ஃபேவராக இருக்குது. அட்லீஸ்ட் 7.5 சனி ஃபஸ்ட் வந்து தான் உங்கள் ஃபேவராக இல்லை, அதுவாது ஃபேவராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2020 ஆம் ஆண்டில் வேறு என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, திருமண வாழ்க்கை. நிறைய பேர் இந்த 7.5 சனி வரும்போது தான் அந்த கல்யாணத்தையே பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த விருச்சிக ராசி, தனுசு ராசி, ரிஷப ராசி அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது, ஜென்மத்தில் சனி இருக்கும்போது, விருச்சிகருக்கு 2ல் சனி இருக்கும்போதெலாம் கரெக்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு கன்னி ராசி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சமயத்தில் வந்து மேரேஜை பண்ணுறது, இல்லைனா மகரம், அப்புறம் அதில் வந்து பயங்கர அவஸ்தைகளை அனுபவிக்கிறது. எனக்கு பொருந்து, அதாவது அவங்க பொருந்திய கூட இருப்பாங்க அந்த கேரக்டர், அதாவது நீங்கள் ஆண் பெண் கூட பொருத்தமாக கூட இருப்பாங்க, ஆனால் அந்த கெட்ட நேரம் இந்த சனியுடைய ஆதிக்கம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணும்போது அவங்க பொருந்தவங்க கூட பொருந்தாத மாதிரி தெரியுவாங்க. அதனால் திருமணம் செய்யும் போது ஒருவேளை நீங்கள் ஏஜ் வந்து பார்டரில் இருக்கிறீங்கன்னா நல்லா உங்கள் சார்ட்டை செக் பண்ணி வரக்கூடிய வரனை நல்லா பொருந்தி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க. இல்லைனா மேரேஜை ஜஸ்ட் லைக் தட்டாக ஏதோ நீங்கள் வந்து உங்கள் ஒரு காதல் வழியில் விழுந்துட்டீங்க, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வந்து இப்போ நெருக்கடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெஷருக்காக ஒரு மேரேஜை பண்ணாதீங்க. இது கும்பராசி, கொஞ்சம் கேர் எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பயணம் பண்ண போகிறீங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிளில் வந்து நல்லா ஸ்பீடாக போகலாம், எனக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, வண்டி ஓட்ட தெரியும், இந்த தைரியம்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணுறது நல்லது. சேஃபாக ஹெல்மெட் போட்டுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது கார்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு சேஃப். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பெட்டர். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது ஃபஸ்ட் ரவுண்ட், ஒருவேளை 2ஆம் சுற்று 30 இயர்ஸ்க்கு அபோவில் இருக்கிறீங்க, இதுக்கு பேர் வந்து பொங்கு சனி. இந்த பொங்கு சனியில் உள்ளவங்களுக்கு இது மாதிரியான கெடுதல் அதிகம் கொடுக்குறதில்ல, இருந்தாலும் அந்த பொங்கு சனியில் கூட முதல்ல வர்றது விரைய சனி. 7.5 சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வந்து விரைய சனி. அந்த விரைய சனியில் பொருளாதார ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியலாக சில விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து புத்திசாலித்தனமாக அந்த விரயத்தை பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜபிள். ரெண்டாவது, இந்த விரைய சனி நடக்கும் போது கூட நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் ஆஃப், அதாவது உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டு 7.5 சனி வந்தாலும் கூட தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கு. தசாபுத்தியில் குறிப்பாக சர்ப்ப திசைகள், இந்த ராகு திசை, இல்லை கேது திசை, இல்லைனா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை, சூரிய திசை, இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த விரயத்தில் சனி வரும்போது ராகு, கேது, சந்திரன், சூரியன் இந்த திசைகள் நடந்ததுன்னா அதில் வந்து 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. நான் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டுடைய துவக்கத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம், உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆசைகளுக்கும் நிறைய ஐடியா இருக்கும், பட் அந்த ஐடியாஸ் எல்லாம் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லபடியாக முடியணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று செஞ்சு மாட்டிக்கூடாதுங்க தான் இந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறதில்ல,
இந்த 2020 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து கும்பம் சில விஷயங்களில். சரி, இதே பொங்கு சனி ஒரு யோகமான தசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொங்கு சனி என்ன பண்ணுவாராம், வளர்ச்சிகளை கொடுப்பார். உங்கள் தொழில், வேலை, கல்வி, உங்களுடைய திருமண வாழ்க்கை, இதெல்லாம் வளர்ச்சிகளை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், ஆதரவு கொடுப்பார், உங்களை வந்து பலத்தை அதிகரிப்பார். இதெல்லாம் இந்த சனி பண்ணிவிடுவார். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் பண்ணியிருக்கேன், சேஞ்சஸ் வந்து பெருசாக பண்ணிக்க வேண்டாம். ஏன் சேஞ்சஸ் பெருசாக பண்ணிக்க வேணாம், விரயத்தில் சனி இருக்கிறதால நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செக் மாதிரி வச்சுருவார். ஸோ சேஞ்சஸை பெருசாக பண்ணிக்க வேண்டாம்னு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இந்த கும்பத்துக்கு வந்து நெகட்டிவ் சைடில் கிடையாது. அண்ட் ஜான்வரி மந்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அந்த கும்பத்திலேயே வருவார். 9th of January சூரியன் புதன் 13th and 15th மகரமில், 24th சனி மகரமில், குரு 11. குரு மட்டும்தான் ஒரு ஆதரவான பலன். 11 குரு இருக்கிறது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடைக்கிறதுக்கு குருவுடைய ஹெல்ப் இருக்குது. செவ்வாய் வந்து 10th இடத்துல ஆட்சி, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கெரியரில் பெரிய பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு இந்த செவ்வாய் ஜனவரி மாதத்தை கொண்டு போயிடும் இது. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கும்பராசியை சேர்ந்தவங்க மட்டும் உங்கள் பர்த் சார்ட்டை நல்லா பார்த்துங்க, தசாபதியை செக் பண்ணுங்கள். சில விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானித்து முடிவெடுத்தால் நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்வுகளுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோட நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னுடைய கரியர் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1st இடத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு